Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. Okay, Srini, இன்னைக்கு நாம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளிகள்லாம் திறந்திருக்காங்க. மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போக ஒரு பக்கம் அப்படிதான் போறாங்களா என்ன? இல்லை, எல்லா மீடியாலையுமே எல்லாருமே வந்து வார வாரத்துடன் மகிழ்ச்சியுடன் பிள்ளைகள் அப்படியே வந்தனர். அதுன்ட்டு தீபாவளி லீவுக்கு முன்னாடி ஸ்கூல் வச்சு டார்ச்சர் பண்ணதும் இல்லாமல், அதுவும் மழைலாம் பிரிஞ்சுன்னா முன்னாடி ரமணர் சார்லாம் வந்து லீவ் விடுவாப்பில், இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சுங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் இப்போ என்னது பொக்கே கொடுக்கறது, பூங்கொத்து கொடுக்கறது, அந்தவங்களை வந்து சிறப்பாக வரவேற்றாங்க, வரவேற்றதுன்ட்டு மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ்ன்னு எல்லாருமே போயிருக்காங்க. ஒரு ஸ்கூல்லலாம் யானையெல்லாம் கூப்பிட்டு வச்சு சர்க்கஸ் ஜிமிக்ஸ்லாம் காட்டியிருக்காங்களாம். ஆனால் இந்த ட்விஸ்டோட ட்விஸ்டாக தீபாவளிக்கு வந்து ஒரு நாள் மட்டும் இல்லை, ரெண்டு நாள் லீவு பசங்களா. நவம்பர் 1ஆம் தேதி 1, 2, 2 நாள் மட்டும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி 3 நாள் வந்துட்டீங்க அப்படின்னா தீபாவளிக்கு 2 நாள் லீவு, அப்புறம் சனி ஞாயிறு அதை அப்படியே நம்ம அப்படியே ஜாலியாக எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி, 2 நாள் லீவு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம என்ன ஆஃபீஸ் தானே வரணும் இந்த சரி சரி கண்ணு வேர்க்கிற மூமெண்ட்ஸ் ஆகி போயிடும். சரி, ஷோக்குள்ளே போயிடலாம், நிறைய டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால. இது சொல்கிறத சொல்லிட்டோம். நான் உங்கள் கார்த்திக் வித் கேமரா பர்சன் கண்ணன் ஸ்ரீனிவாசன். ஸோ கார்த்திக், முதல் டாபிக், கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட வன்னியலுக்கான 10.5% இடஒதுக்கீடை வந்து உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சுருக்கு. இது குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திமுக அதிமுக இருவருக்குமே இதில் சமபங்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கைகளில் இரத்தக்கரைகள் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயமா திமுகவுக்குமே இதில் பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அமமுகவுமே வந்து விமர்சிச்சிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், அவசர கதையில் இயற்றப்பட்ட ஒரு சட்டம், ஒரு அரசியல் கணக்காக தான் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இது வந்து கூட்டணி லாபத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக எந்த விதமான ஒரு ஆய்வறிக்கையோ இல்லை எந்த விதமான கமிட்டி ஃபார்ம் பண்ணியோ வராம டக்குன்னு போட்ட ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி. கமல்ஹாசன், மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசனுமே வந்து இது முழுக்க முழுக்க அரசியல் லாப கணக்குகளுக்காக போடப்பட்டது, இப்படி வந்து நீங்க அடுத்தவங்களோட இதில் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுது. இதில் நம்ம 2-3 விஷயங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்பு கருணாநிதி பீரியட்ல பிசி ரிசர்வேஷனுக்குள்ள இஸ்லாமியர்களுக்குன்னு தனி உள்ஒதுக்கீடு கொண்டு வராங்க, 3% அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு சச்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இதுக்குமே இப்போ கமிட்டி ஃபார்ம் பண்றதெல்லாம் சொன்னப்போ எலெக்ஷன் டைம் நெருங்க நெருங்க பாமகவோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறனால இப்படியான இடஒதுக்கீடு வந்து அரசாணை செல்லும் அப்படின்னு சொன்ன சில நேரங்கள்லயே வந்து கூட்டணி உறுதியாகுது. அன்புமணி ராமதாஸ் கண்ணீர் மல்க பேசுறதெல்லாம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கிற அமைச்சர்களே வந்து இதெல்லாம் வந்து தற்காலிகமானதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஓபிஎஸ் ஒரு பக்கம் பெரிய சர்ச்சையாச்சு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் இது வெறும் 6 மாசம் தான் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் உதயகுமார் முன்னாள் அமைச்சர், அவருமே வந்து இது வெறும் தற்காலிகமானதுதான் அப்படிங்கிறாரு. நிறைய சவுத் பெல்ட் இருக்கிற ஏரியாக்கள்லாம் வந்து அதிமுக பிரச்சாரத்துக்கு போறப்ப அது சும்மாங்க எலெக்ஷனுக்காக பண்ணதுங்கிற மாதிரி ஸ்டண்ட்டுங்கிற மாதிரி அதிமுக காரங்களே சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான எஜுகேஷனல் அதெல்லாமே ஆரம்பிக்குது. அப்போ ஒரு கமிட்டியே ஃபார்ம் பண்ணாம இப்படி போனா கோர்ட்ல யாராவது கேஸ் போட்டது பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்பவே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. அது நேற்று வந்து ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஹைகோர்ட்ல அரசு வழக்கறிஞர்கள் வந்து சொன்ன பதில்கள் எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழக அரசும் சரி, பாமகவின் வழக்கறிஞர் பாலுவும் சரி, நாங்க மேல்முறையீடு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா மேல்முறையீடு எல்லாம் தாண்டி யாருக்குமே எந்த ஒரு சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி அதற்கான உள்ஒதுக்கீடு கொடுத்தா மட்டும்தான் இது ஒரு லாங்கர் ரன்ல செல்லுபடி ஆகுமே தவிர. ஏன்னா இப்போ நிதிஷ்குமார் கேட்டிருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்கவே எடுக்கணும், அதாவது குறிப்பா எங்க மாநிலத்துக்கு எடுக்கணும், மத்திய அரசு எடுக்கல அப்படின்னா நாங்களும் அதை ஆரம்பிச்சு எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ ரிசர்வேஷன்ல ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு குறைபாடு இல்லை, அவங்களுக்கு வந்து செய்யப்பட்ட ஒதுக்கீடு வந்து தவறானது, அவங்களுக்கு முழுமையான ஒதுக்கீடு போய் சேரல அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அதற்கான தீர்வாக இருக்குமே தவிர அரசியல் லாப நோக்கத்துக்காக இப்படி இப்போ வந்து பாமகவுக்கு பண்றாங்க, இல்ல இப்போ வந்து வன்னியர்களுக்காக பண்றாங்க, வேற ஒரு கட்சி வரும்போது அதுக்காக பண்றாங்க, வேற ஒரு கட்சி வரும்போது வேற ஒரு சமுதாயத்துக்காக பண்றாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க அந்த மாணவர்களை தான் வந்து மிகப்பெரும் பாதிப்பு நோக்கி நிகழ்ச்சி. ஏன்னா நம்ம நீட்ல நாள்தோறும் பாத்துக்கிட்டு இருக்கோம், நீட்ல ஒரு தெளிவான முடிவே எடுக்காம எக்ஸாம் இருக்கா இல்லையாங்கிற குழப்பம் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அந்த பிரச்சனை தொடர்ந்து வரும், மாணவர்கள் படிப்பு பாதிக்கப்படும், அவங்களோட எதிர்காலமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத ஆளும் அரசுகள் வந்து கருத்தில் கொள்ளணும். ஸோ எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் சரி, ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்காக சில விஷயங்கள் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மாணவர்களோட எதிர்காலம்,
இங்கே ஒரு ஒரு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன்ங்கிறது வெறுமனே ஓட் பேங்க் கிடையாது, அது இங்கே இருக்கிற மக்களுக்கான அப்ளிஃப்மெண்ட். அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு சோசியல் அப்ளிஃப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயத்தில் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க, அது ரொம்பவே அருவறுப்பானது. வேர்ல்டு கப், நமக்கு வந்து எப்பயுமே ஒரு பீரியட் வரைக்குமே வந்து வேர்ல்டு கப்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக போடும். வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து ஐபிஎலுக்கு தர முக்கியத்துவத்தை ரசிகர்களே வேர்ல்டு கப் கொடுக்கறது இல்லை. பிசிசிஏ ஐபிஎலுக்கு தான் முக்கியத்துவம். ஆமாம், ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த சீசன்ல இந்த வேர்ல்டு கப்லயே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்தியா ஒரு மேட்ச் முடிச்சுட்டு ரெண்டாவது மேட்ச் முடிக்கிறக்குள்ள பாகிஸ்தான் செமிஃபைனலே போயிட்டாங்க. மூணு மேட்ச் மூணுக்கு மூணு ஜெயிச்சிட்டாங்க. இங்கிலாந்து அந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. இதுல இப்போ இரண்டாவது தோல்வி, நியூசிலாந்து கூடயும் தோத்துட்டோம். அடுத்த மூணு மேட்ச் என்ன நடந்தாலும் நம்ம போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு இருக்கு. அதுதான் தற்போதைய சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனா இதுல நாம குற்றம் சுமத்த வேண்டியது யாரை? இந்தியன் பிளேயர்ஸையா? அதான் இந்த மேட்ச் பாகிஸ்தான் கூட மேட்ச் தோத்தப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. என்னன்னா, முகமது ஷமி ஃபாஸ்ட் பவுலர், இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலர், அவரோட மதத்தை குறிப்பிட்டு அவரை விமர்சனம் செஞ்சாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு சாரார் வந்து ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்தாலும் பரவலாக அதுதான் எல்லா மொத்த ஒட்டுமொத்த நேஷனல் லெவல்லையும் ஷமியை திட்டி தான் நிறையா போஸ்ட் வந்துச்சு. இப்போது ஒரு கட்டம் தாண்டி போய் கோலி, கேப்டன் கோலி வந்து தோத்துட்டாரு. கேப்டன் கோலி தலைமையில் இந்தியா வந்து தோல்வி சந்திச்சிருச்சு. அப்படிங்கும்போது அனுஷ்கா சர்மா, அவரோட ஒய்ஃப் அனுஷ்கா சர்மாலேருந்து அவருடைய குழந்தை வரைக்குமே தப்பாக பேசுகிற நிலைமை, அவதூறு பேசுகிற ஒரு நிலைமை வந்து இப்போ இந்தியா பார்த்துட்ருக்கு. இது வந்து ரொம்ப தவறானது. முன்னாடி வந்து நம்ம பார்த்துருப்போம், இந்தியா ஒரு மேட்ச் தோத்துருச்சுன்னா அவங்க கேப்டனோட வீட்டில் இல்லை பிளேயர்ஸோட வீட்டில் போய் கல்லெறிவாங்க, அங்கே இருக்கிறவங்களை பயப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே என்னென்னா, இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது சோஷியல் மீடியானால இப்படி ஒரு கருத்துக்கள்லாம் பரவலாயிட்டு இருக்கு. ஒரு விர்ச்சுவல் மீடியம்ங்கிறனால இங்கே நம்ம என்ன வேணால் பேசலாங்கிற அந்த ஒரு வரைமுறையே இல்லாமல் தான் சோஷியல், அதாவது என்ன வேணால் பேசிட்டு ஒழிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் இந்த மாதிரி கருத்துக்களுக்கு வழிவகுக்குதோ அப்படிங்கிறது இருக்குது. இந்த விஷயத்தில் க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் காரணமாக இருக்காங்க. பிசிசிஐ ஒன்று இப்படி ஒரு ஷெடியூல், இவ்வளோ டைட்டான ஷெடியூல் போட்ட பிசிசிஐயாக இருக்கட்டும், இல்லை டீம் செலெக்ஷன்லேருந்து டீம் கமிட்டிலேருந்து போட்ட எல்லா அவங்க எடுத்த முடிவுகள் தான் இங்கே கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டுமே தவிர, அவங்கள சுற்றி இருக்கவங்களையோ இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸையோ இல்லை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ கிரிட்டிசைஸ் பண்ணுறக்கான உரிமை இங்கே யாருக்குமே கிடையாது. அப்படிங்கிற வேர்ல்டு கப் நடக்க போதுன்னு தெரிஞ்சும் அதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஃபிக்சர்ஸ் கொண்டு வந்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்லேயும் ஐசிசிஐ இந்தியாவுக்கு தான் வந்து ப்ராட்காஸ்டிங் அதிகமான வியூவர்ஷிப் இருக்காங்கிறனால வீக்கெண்டாக பார்த்து மேட்சஸ் செட் பண்ணுறாங்கன்னு நாம உண்மையாகவே ஒரு பாய்காட் பண்ணவே, ஒரு ரசிகனா இந்தியாவை முழுக்க முழுக்க ஒரு மணி மைண்டட் ஒரு டீமாக மட்டும்தான் பிசிசியும் சரி ஐசிசி அணுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இங்கே விமர்சிக்க வேண்டிய பாயிண்ட். ஒரு ரசிகனா இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்து ஒரு ஸ்போர்ட்டாக இந்த கிரிக்கெட் மாறுமே தவிர, இல்லை முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் கேமாக மட்டும்தான் நகரும் அப்படிங்கிறத விமர்சிக்கிறதுக்கு பதிலாக, ஸ்ரீனி நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனல் அபியூசஸ்குள்ளே தான் நாங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்பவே ஆபத்தானது. இது சோஷியல் மீடியாவில் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. அதான் நீங்கள் கோலி ஏன் வந்து நீங்கள் செகண்ட் ஓனர், நீங்கள் ஏன் வந்து ஓப்பனிங்க ரோஹித் சர்மாலேருந்து இறக்கி ஃபஸ்ட் ஓனர் அவர் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு வேலிட் கிரிட்டிசிசம் தான். பட் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையோ இதையோ பேச வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப இங்கே சொல்கிற ஒரு விஷயம். கார்த்திக், நேற்றுலேருந்து சமூக வலைதளங்களில் முக்கியமாக ட்விட்டரில் ஒரு வீடியோ வைரலாகிட்டு இருக்கு. முகமது யூனஸ் அப்படிங்கிறவர் வந்து வண்டியில் டூ வீலரில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. சென்னை அண்ணா சாலையில் நடந்திருக்கு. ஸோ ஒரு குழி மாதிரி ஏதோ ரோட்டில் இருந்திருக்கு, அதில் ஸ்லிப் ஆனவர் ஒரு பஸ்ஸு மோதிட்டார், பஸ் அவர் மேலே ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடியோ பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஒரு மாதிரி இதாக இருக்குது. இப்போ இந்த மழைக்காலம் அப்படிங்கிறதுனால சென்னையில் நிறையா ரோடுமே இப்படி தான் இருக்குது. அதாவது ஒரு குழி வந்து வெட்டப்படுது, அது திரும்பி மூடுறதுக்கான பணிகளே எங்கேயுமே நடக்கிறது இல்லை, இல்லை சரியாக மூடப்படுறதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ மழை வரும்போது அந்த ரோடு போட்டதுமே தப்பாக போட்டது இல்லை சரியாக போடாதது அதுமே வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி குழிகள் வந்து நிறையா உருவாயிருக்கு, இதனால் விபத்துகள் வந்து நிறையா ஏற்பட்டுருக்கு. தமிழகத்தின் தலைநகரம் சென்னையிலேயே ரோட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்கமே ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. சென்னையில் எல்லாரும் பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் உலகத்திலேயே வந்து டெல்லிக்கு அப்புறம் அதிக சிசிடிவி கேமராக்கள் கொண்ட இரண்டாவது மெட்ரோபாலிட்டன். ஆமாம், அதாவது இந்த ஸ்பீடாக போனாலாம் ஃபைன் போடுவோம் கேமரா வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு நகரத்திலேயே இந்த லட்சணத்தில் தான் ரோடு இருக்கும் அப்படின்னா, இந்தியாவோட இல்லை தமிழ்நாட்டோட கிராமங்கள் இல்லை சின்ன சின்ன நகரங்கள்லாம் என்ன லட்சணத்தில் இருக்கும்? மழைக்காலம் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு மாநில அரசு இப்போ நீங்கள் நிதியிலிருந்து எல்லா விஷயத்துலையுமே கம்மியாக இருக்குது. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கெல்லாம் தமிழகத்துக்கான நிதி பத்தவே இல்லை, அவங்களுக்கு இன்னும் இதுக்கப்புறம் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாது, அவங்களுக்கான சம்பளம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அம்மா மினி கிளினிக்கில் வந்து கடந்த 2 மாதங்களாக 60,000 ரூபாய் கொடுத்து ரெக்ரூட் பண்ண டாக்டர்களுக்கே வந்து இப்போ வரைக்கும் சம்பளம் தரல, 2 மாத சம்பளம் அவங்களுக்கும் பாக்கியில் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் தீபாவளி போனஸ் வருமானம் கூட தெரியலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது. நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்கிறத தாண்டி இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் கீழே வர வேண்டிய விஷயங்கள். ஒரு மெயின் ஒரு குறைந்தபட்ச மெயின்டெனன்ஸ் சொல்லப்போனா எமர்ஜென்சி. ஆமாம்,
ஒரு ஒரு சாலைங்கிறது அவ்வளோ முக்கியமானது, அதுவும் லோ ஸ்பீடில் போனால் கூட சாலை குண்டு குழியுமாக தான் இருக்கும் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இதுக்கான பதிலை சொல்வது இல்லை, அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி இது நம்ம இதை வந்து மேம்பாடு பண்ணிட்டோம் நாங்கள் இதை வந்து மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் தீர்வாக இருக்கும். அது இல்லாட்டி சிசிடிவி கேமராக்கள் மட்டுமாவது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நேற்றிரவு ஜெய்பீம் படம் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுக்கு முன்னாடியே நிறைய பிரபலங்கள் எல்லாருமே பார்த்துருந்தாங்க, நிறைய அதிர்வலைகள். நம்ம கூட ரிவ்யூலாம் போட்டோம், நம்ம ரிவ்யூலாம் போட்டோம். சரி, அது வேறு 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 சேனல், அது வேறு நபர்கள். என்ன அப்படின்னா, தமிழக முதல்வர் ஸ்டாலினே சந்திச்சு படத்தை ஸ்டாலின் முதலி ஸ்டாலின்லாம் போட்டு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி 2D ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து 1 கோடி ரூபாய் ட்ரைபல் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸ்டாலின் அது அவரோட ஒரு லெட்டரே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு, என்ன சொல்லியிருந்தார் ஸ்டாலின் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இரவெல்லாம் தூங்க முடியல, அவ்வளோ கனமான காட்சியிருக்கு, கனமாக இருந்துச்சு இதயமே அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. அது முக்கியமாக இருளர் மக்களோட வாழ்வியல் அவங்க படுற துன்பங்களை பற்றி ரொம்பவே கலைப்பூர்வமாகவும் துல்லியமாகவும் காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அது தவிர நடந்த சம்பவத்தை வச்சு ஒரு புனையப்பட்ட கதையாக இருந்தாலுமே இதில் முக்கியமாக 2 துறைகள், காவல்துறை நீதித்துறை சம்மந்தப்பட்ட கதையாக ரெண்டு பேருமே ஒன்றா செயல்பட்டால் எப்படி ஒரு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. காவல்துறை அதிகார துஷ்பிரயோகம்னால் நிறையா சம்பவங்கள் நடந்தாலுமே இந்த படத்தில் அதை சரி செய்கிறதுமே ஒரு காவல்துறை அதிகாரி தான் அப்படிங்கிறது பாசிட்டிவாக காட்டினது ரொம்பவே வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. சூர்யாவும் இந்த லெட்டருக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டாலின் இந்த படத்தை பார்த்து இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப உண்மையாகவே ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இனிமேல் ஏன்னா கிட்டத்தட்ட வாழ்த்தணும், ஏன்னா அவருக்கு இருக்கிற பிசி ஸ்கெடியூல் ஒரு படம் பார்த்துருக்காருன்னு. தமிழக அரசு இந்த ஒரு 6 மாத காலங்களில் இரண்டு நபர்களை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் தமிழக முதலமைச்சராக காவல்துறையிட்ட பேசி என்கவுண்டர் ஒரு தவறானது அப்படிங்கிறத காவல்துறைக்கு புரிய வச்சுட்டாருன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். ஆமாம், உண்மையாகவே அது நல்ல விஷயமா இருக்கும். அது ஏன் சரி, நீ என்ன திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கே வருது, தேனியில் நியூட்ரினோங்கிறாங்க, இப்போ பெட்ரோ கெமிக்கலுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் உண்மையாகவே அத்தனை இடம் இருக்கா? இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சிகள் வந்து எப்பயுமே இதை பற்றி பேசுகிறதே இல்லை, ஆனால் எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும் நிறைய எப்படி நடத்த முடியும், ஏன் நடத்த முடியும், அதாவது அவங்களே எதிர்கட்சியாக இருந்தால் பேசுகிறாங்க. ஆமாம், அவங்களே எதிர்கட்சியாக இருந்தால் பேசுவாங்க. இப்போ நம்ம 8 வழிச்சாலை எடுத்துக்கிட்டால் அப்படி தான் வரும். அதிமுக வந்து அதை பயங்கரமாக என்டார்ஸ் பண்ணாங்க. திமுக ஆரம்பத்தில் என்டார்ஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் இல்லை இல்லை இந்த தவறு முடியவே முடியாது, அதுக்கு நீங்கள் க்ரீன் வேலி திட்டம்னு க்ரீன் பேர் வச்சா மட்டும் பத்தாதுங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் சண்டை போட்டாங்க. ஆனால் இப்போ ஆளுங்கட்சி வந்ததுக்கப்புறம் பெட்ரோ கெமிக்கல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் திட்டிருக்காங்க. டிடிவி அதாவது காவேரி டெல்டா அந்த இடத்துல வந்து பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்கள் உருவாக்குவதற்கான 7 அறிவிப்பு வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. தினகரன் வந்து இதை கடுமையாக சாடி ட்விட்டரில் பேசியிருக்காரு. அதாவது எதிர்கட்சியாக இருந்தப்போ இந்த மாதிரி திட்டங்களை வந்து எதிர்த்ததே திமுக அரசு தான், ஸ்டாலின் தலைமையிலான திமுக கட்சி தான். பட் இப்போ வந்து அவங்க ஆதரிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு எதிர்மறையான நிலைப்பாடாக இருக்குது. இப்படி செய்யக்கூடாது, அவங்க எதிர்கட்சியாக இருந்தப்போ என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்களோ அதே தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பவும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ரொம்பவே கோபமாக தான் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் சிபிஎஸ்மே ஒரு கூட்டறிக்கை வழக்கம் போல் ரெண்டு பக்கத்துக்கு எழுதி இந்த இதை வந்து விமர்சிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நிற்கினாங்கல்ல முதலமைச்சர் பஷீருங்கிறவர், அவர் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு. என்னன்னா, அவர் போன வாரம் சொன்னதே எங்கிட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கு, இந்த டாக்குமெண்ட் வந்துச்சு அப்படின்னா இபிஎஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு தீங்கிழித்தார் அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னாரு. நீ என்ன டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றது, உன்னை என்ன ரிலீஸ் பண்றேன் பார் அப்படிங்கிற மாதிரி அவர் கட்சி விட்டு நிக்கிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் அவர் கூட மீட் பண்ணியிருக்காராம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து அவரோட டீம் ஆஃப் எம்எல்ஏஸ் சீக்ரெட் மீட்டிங் நடந்திருக்கு மதுரை ஒரு ஹோட்டல்ல. அங்க வந்து இந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் எம்எல்ஏக்கள் அவங்களாமே சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீட்டிங் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் யாரையும் உள்ள விட போல அப்புறம் என்ன மீட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி முல்லை பெரியாறு டேம் இஷ்யூவாக நாங்கள் பேசினோம், அதுக்காக போராட்டம் 5 மாவட்டங்கள் நடக்கும், அதுக்கு தொடர்பாக தான் நாங்கள் வந்து விவாதித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த அளவு உண்மை இல்லை, முல்லை பெரியார் பற்றி தான் பேசினாங்களா, சிக்கன் சமோசா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணோம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்காக மீட்டிங் இல்லை, உட்கட்சி பூசல் பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணாங்களாங்கிறது தெரியல, பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. தமிழக நலனுக்காக எல்லா முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் கூடி ஒரு மீட்டிங் யாருக்கும் தெரியாமல் போட்டு பேசி மேலும் ஜோக்ஸ், இந்த பழைய சின்ன ஃபோன்லலாம் வரும்ல ஃபார் மோர் ஜோக்ஸ் SMS 2 1 2 1 2 1 சி மோர் ஜோக்லாம். ஆமாம், அந்த மாதிரி. ஸோ அண்ணாமலைக்கு போட்டியாக யாருமே இங்கே ஸ்டாண்டப் காமெடியன் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சர்ச்சைகள் சூழ்ந்துட்டு இருந்த நேரத்தில் ஆபத்து பாதானா வந்திருக்காரு ஓபிஎஸ். இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய ஜோக்ஸ் எதிர்பார்க்குறோம் ப்ரோ, நல்லதாக பண்ணுங்க. தேங்க்ஸ் கார்த்தி. இந்தியா நியூசிலாந்து மேட்ச் நடந்துச்சுல்ல, அதில் இந்தியாவோட ஸ்கோர் 1111, கிட்டத்தட்ட பெட்ரோல் ப்ரைஸும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு இடியா ஒரு இடி வந்து இலங்கைக்கு, வணிக சிலிண்டர்கள் அதாவது கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து மீண்டும் விலையேற்றிருக்காங்க. என்ன நடக்குது? நமக்கு இந்த ஷோலாம் முடிச்சுட்டு ஸ்விக்கியில் காலைல டிஃபன் ஆர்டர் பண்ணுவோம்,
இனிமேலாம் ஆர்டர் பண்ணா நீங்க ஆர்டர் பண்ணப்ப இருந்த சிலிண்டர் விலை இவ்வளோ, அதுக்காக பில்லு தான் போட்டீங்க, நாங்க கொண்டு வரக்குள்ள சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, அதனால எக்ஸ்ட்ரா சிலிண்டர் சார்ஜ்னு போட்டு 10 ரூபா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயும் ஒரு 1 ரூபா 2 ரூபா ஏத்திட்டு இருந்தாங்க, நமக்கு பெருசா சாக்கால. அப்புறம் 50 60 ஏத்திட்டு இருந்தாங்க, 75 வரைக்கும் ஏத்திட்டு இருந்தாங்க. சரி 75 தானே அப்படிங்கிற அளவுக்கு வேற வழி இல்லாம ஏத்துட்டு இருந்தோம். இந்த வாட்டி ஒரே ஜம்ப்ல திஸ் நம்ம நீரஜ் சோப்ரா ஜாவலிங் த்ரோ போட்ட ஒரு ஹைட் போச்சு, ஒரு லெந்தா போச்சு இல்ல, அந்த மாதிரி 200 ரூபீஸ் ஒரே பேமெண்ட்ல ஏத்தி அதை செலிபிரேட் பண்றாங்க. ஆமா, அச்சீவ்மெண்ட் 2000 அப்படிங்கிற மாதிரி ஏத்தி இருக்காங்க. எதுக்கு இப்படி எல்லாமே தொடர்ச்சியா ஏத்திக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. நீங்க ஒரு கமர்ஷியல் சிலிண்டரோட விலை ஏத்துறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா அந்த ஹோட்டல் பிசினஸ் எல்லாம் ஏறும். ஏற்கனவே நம்ம மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, ஓ ஹோட்டல்ல சாப்பிடுற அளவுக்கு உங்ககிட்ட எல்லாம் காசு இருக்காங்க ரேஞ்சில தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கெல்லாம் ஹோட்டல்ல சாப்பிடுறது இல்ல, இன்னுமா ஹோட்டல்ல, அதாவது அவங்க சொல்றத உள்ளர்த்ததுதான், இவ்வளவு வறுமையிலையும் நீங்க எல்லாம் ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க அப்படின்னா 2000 இல்ல 5000 கூட நான் போடுவேங்கிறதோட ஒரு உள்ளர்த்தத்தோட தான் சொல்றாங்க. சோ பெட்ரோல் விலை ஏத்தியாச்சு, டீசல் விலை ஏத்தியாச்சு, போட்டிக்கு சிலிண்டர் விலை, வீட்டு சிலிண்டர் விலை ஏத்துறோம், இந்த பிளைட்டோட பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்காமே. ஆமா, பிளைட் பெட்ரோலோட வந்து இது எல்லாத்த விட கம்மி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இத்தனாலா பெட்ரோல் விலை ஏறினதுக்கு வந்து இவங்க சொல்லிட்டு இருந்த காரணமே வந்து வேக்சின் போடுறோம், அதனாலதான் பெட்ரோல் விலை ஏத்துறோம், அப்புறம் வேக்சின் காசு எங்கிருந்து போடுறது அப்படின்னு சில முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவில 100 கோடி வேக்சின் ஃப்ரீயா போட்டிருக்கோம்னா அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த 100 கோடி ஃப்ரீ இல்ல அப்படிங்கறதுக்கான காரணம் பெட்ரோல் விலை உயர்வு. இன்னொரு பக்கம் 100 கோடியுமேங்கிறதே போய் 100%-25% வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்ததா, அது எல்லாமே காசு போட்டு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு பொய்யிலே பிளர்ந்து பொய்யிலே வளர்ந்துன்னு ஒரு பழைய பாட்டு இருக்கும், அந்த மாதிரிதான் தோணுது. இங்க கிட்ட காசு இல்ல, நெசமாவே இல்ல. இப்படி தொடர்ச்சியா வந்து 2000 3000 5000 வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிம்பிலிக்கா பிலாப்பிங்கிற மாதிரிதான் போகும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார், நீங்க இத்தாலியில இருக்கீங்க, பிரான்ஸ் போறீங்க, ஜெர்மன் போறீங்க, நாங்க பக்கத்துல இருக்கிற ஏரியா போகணும்னு கூட வண்டியில பெட்ரோல் எடுத்துதான் போகணும், பெட்ரோல் போட்டு ஓட்ட முடியாது சைக்கிள் கார் எல்லாத்தையும். அதாவது கார்த்தி வந்து ஸ்விக்கி பரிதாபங்கள்னால இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். இல்ல, நிஜமாவே இப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா உண்மையாவே கஷ்டம், எல்லா விலையுமே ஏத்திக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி சார், உண்மையாவே கஷ்டமா இருக்கு, இதுக்காகவாது ஏதாவது பண்ணுங்க. சரி, நம்ம இந்த சோகத்தோட சோகமா இன்னொரு காமெடி நியூஸ் இருக்கு. நமக்கு எப்பயுமே வந்து யாரு ஏப்பசாப்பையா கிடைக்கிறாங்களோ அவங்களை ஏறி போட்டு மிதி போன இந்த சந்தான ஜோக்ல வரும்ல, இருடா நமக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் வருவான். ஆமா, அந்த மாதிரி வந்து தாலிபன்கள் ஆப்கானிஸ்தான் ஏதாவது நினைச்சாங்க அப்படின்னா நாங்க வந்து ஏவுகணை வச்சு ஸ்வயங்கின்னு அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காப்ல. தட் எப்ப கோவம் வந்தாலும் நம்ம தாலிபன்கள் பாகிஸ்தான்கள் இப்படியே தான் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், இந்த பக்கம் சீனாக்காரங்களை தான் ஏதாவது கோவப்பட்ட மாதிரி பண்றாங்க அப்ப மட்டும். ஆனா ஆப்பை மட்டும் இப்ப நாங்க என்ன பண்ண போறோம், சைனா எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு 50 ஆப் மொத்தமா ஒரே நாள் க்ளோஸ். இதுக்காக வந்து எப்படின்னா கிரிக்கெட் மேட்ச் தோத்தா மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, பாகிஸ்தான்களோட விக்டரியை செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதுக்கு வந்து அமைதி காப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டிகளை நடத்தக்கூடாது, பாகிஸ்தான் கூட நாம போய் விளையாடுறதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி சொல்லியிருந்தாவது தப்பிச்சிருக்கலாம், இந்த வாட்டி தோக்காம, ஆமா தோக்காம, மௌக்கா மௌக்கா விளம்பரம் எல்லாம் போடாம அப்படியே நிம்மதியா இருந்திருக்கலாம், எல்லாம் போச்சு. நீங்க சண்டை போடுறீங்க ஆனா தப்பான டைத்துல சண்டை போடுறீங்க. சரி, ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட் தேதி சொல்லும் சரி அப்படிங்க ஃபைனலுக்கு வந்துடலாம். ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற நம்ம பார்வையாளருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒருவேளை என் பிறந்த நாளுக்கு நீங்க இன்னைக்கு சொல்லல அப்படின்னா உங்களை வந்து பீப் பீப்னு திட்டிடுவேன்னு கமெண்ட் போட்டிருக்காப்ல, பரவாயில்ல. ஜெயபிரகாஷ் சார், ஹாவ் எ கிரேட் இயர் அஹெட், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி அவருக்கு பிறந்த நாள், செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அதெல்லாம் தாண்டி கடந்த சில நாட்கள் வாரங்கள்லேயே சொல்லலாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம்லாம் இருந்திருக்கும், மகனோட அரெஸ்ட். நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது ஆரியன் கான் அந்த அரெஸ்ட் ஆயிருக்காரு, ஷாருக் கான் வந்து கிட்டத்தட்ட ஐபிஎல் ஃபைனல் கூட பார்க்கல, வீட்லேயே முடங்கி கிடக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் ஜாமீன் வாங்கி ஆரியன் கான் வெளியே வந்திருக்காரு. அந்த சர்ச்சைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்று ஷாருக் கானோட பிறந்தநாள், பாலிவுட் பாட்ஷா அப்படிங்கிற அவரோட கிட்டத்தட்ட ஒரு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அவரோட பிறந்தநாள் அப்படிங்கும்போது அவரோட கரியரில் ஒரு நிறைய நல்ல படங்கள் வந்து பண்ணியிருக்காரு, முக்கியமாக காதல் படங்கள், அவரோட ரொமான்டிக் மூவிஸ், அவரோட ரொமான்டிக் ஹீரோ தான் அவர், ராகுல் கேரக்டர். ஆமாம், ராகுல் இல்லை, ராஜுங்கிற கேரக்டர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான கேரக்டர். அவரோட நிறைய படங்கள், தில் துபாகே ஆகட்டும், இல்லை குச்சு குச் ஹோதா ஆகட்டும், இல்லை கபி கபி குஷி கபிகம் ஆகட்டும், அந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் தாண்டி இப்போ கொஞ்சம் சமீப காலத்தில் வந்து ஒரு சீரியஸான படங்களும் பண்ண ஆரம்பித்தார், சக்தே இந்தியா மாதிரியான படங்கள், அப்புறம் வந்து மை நேம் இஸ் கான் ஸ்வதேஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 மெசேஜ் சொல்கிற படங்களும் நிறையா பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் ரூட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கிற ஒரு நார்மலான ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நடிகராக ஷாருக் கான் இருக்கார். தொடர்ந்து இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆரியன் கான் இஷ்யூ அதெல்லாமே கடந்து, மகன் சம்மந்தப்பட்ட இஷ்யூலாம் கடந்து மீண்டும் அவர் வந்து ஒரு நடிகனாகவும் ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் ஓனராகவும் வந்து களமிறங்குவார் அப்படின்னு நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆக்ஷன் வேறு வருது. ஸோ அதுலேருந்து அவர் மீண்டும் வந்து மீண்டும் மக்களை மகிழ்விப்பார், என்டர்டைன்மெண்ட் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கும் இருக்கிறது. அவருக்கு இன்று பிறந்தநாள், அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். மை நேம் இஸ் கான் அண்ட் ஐ எம் நாட் அ டெரரிஸ்ட் அப்படிங்கிற அந்த போர்டு அது அவ்வளோ பாப்புலர் ஆச்சு. அதே மாதிரி அதற்கு சில மாதங்கள் கழித்து
இங்க இருக்கிறத நான் ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதுவுமே ரொம்பவே சர்ச்சையாச்சு. அதோட தொடர்ச்சியாவே சில விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க ஒரு அவ்வளவு பெரிய ஸ்டார்டம் போனாலும் இங்க அந்த இன்செக்யூரிட்டிங்கிற பிரச்சனையை நம்ம எழுப்பிக்கிட்டே இருக்கும். முகமது ஷமிக்கு நடக்கிற பிரச்சனைகளும் எல்லாத்தையுமே நம்ம கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி பண்ண வேண்டியதா இருக்கு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற செகுலர் தேசம் அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்கிற 150 கோடி மக்களும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கான தீர்வுகள் இருக்கும். நன்றி. Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids.